world class education. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காக்கா வந்து காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்து நான் வெளியில வந்து பார்த்தேன். அன்னைக்கு வெயில் கடுமையா இருந்தது. அந்த காக்கா அங்கேயும் இங்கேயுமா பறந்து பறந்து வந்து சுற்றும் முற்றும் பார்த்துக்கிட்டே இருந்தது. தண்ணி தாகத்தால அந்த காக்கா சோர்ந்து போய் அங்க இருந்த கிணத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சுத்தி சுத்தி பறந்து வந்துச்சு. அங்க இருந்த பானைய பார்த்த காக்கா சந்தோஷமா பானை பக்கத்துல போய் எட்டி எட்டி பார்த்துச்சு. அதுல தண்ணி கொஞ்சமா இருந்ததால காக்காவால எட்ட முடியல. காக்கா சோகமாயிருச்சு. என்ன பண்ணலாம்னு காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல இருந்த குட்டி குட்டி கற்களை பார்த்த உடனே காக்காவுக்கு நல்ல யோசனை வந்துச்சு. காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? பக்கத்துல இருந்த குட்டி குட்டி கற்களை ஒன்னு ஒன்னா எடுத்து பானைக்குள்ள போட ஆரம்பிச்சிருச்சு. கற்களை போட போட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பானைக்கு மேல வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி மேல வந்ததும் காக்கா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பானையில இருந்த தண்ணிய குடிச்ச காக்கா தாகம் தீந்து சந்தோஷமா பறந்து போயிருச்சு. இதை பார்த்த நானும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அன்னையில இருந்து தினமும் அந்த பானையில நிறைய தண்ணிய நிறைச்சு வச்சிடுறேன். தினமும் அந்த காக்கா அங்க வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் காக்காவும் நல்ல நண்பர்களாயிட்டோம்.